வணக்கம். வகுப்பு 7, இயல் 9, இலக்கணம் ஆகுபெயர். ஆகுபெயர்னா என்ன அப்படின்னா, ஒரு பெயர் வந்து அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது தான் ஆகுபெயர். இந்த ஆகுபெயர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னென்ன பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. பெயரில், தொழிற்பெயரில் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ஆறுதலையும் ஆகி வரும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. இந்த தொடரை நல்லா கவனிங்க. இந்த தொடரில் வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்னும் நிறப்பொருளை தருகிறது. வெள்ளை என்னும் நிறப்பொருளை தருகிறது. வெண்மை அப்படிங்கிறது வெள்ளை பசு அப்படின்னா வெள்ளை நிறமான பசு அப்படின்னு அர்த்தம். இது இயல்பான பெயர்ச்சொல். அதே வெள்ளை வந்து இந்த இடத்துல பாருங்கள், வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். அப்போ வெள்ளை அடித்தான் அப்படின்னா வெண்மையை அடித்தான் அப்படின்னு, வெண்மை நிறமான அந்த சுண்ணாம்பை வந்து அடிச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். இந்த தொடரில் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது. இவ்வாறு ஒரு பெயர் அதனை குறிக்காமல், ஒன்றனோட பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகுபெயர் எனப்படும். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய ஆறு வகையான பெயர் சொற்களிலும் ஆகுபெயர்கள் உண்டு. இப்போ நம்ம பொருளாகு பெயர் பார்க்குறோம். மல்லிகை சூடினால். மல்லிகை என்னும் ஒரு முழு பொருளின் பெயர் அதன் உறுப்பாகிய மலரை குறிக்கிறது. இப்போ மல்லிகை அப்படின்னாலே அந்த செடியோட இலை, தண்டு, வேர், இது எல்லாமே பூ எல்லாத்தையுமே குறிக்குது மல்லிகை அப்படின்னா. ஆனால் அதன் உறுப்பாகிய ஒரே ஒரு மல்லிகை மலரை மட்டும் வந்து குறிக்குது. இவ்வாறு அது ஒரு பொருளோட பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் எனப்படும். இதனை முதலாகு பெயர் என்றும் கூறுவர். மல்லிகை அப்படிங்கிற ஒரு முழு பொருளோட பெயர் அந்த பூ அப்படிங்கிற அதோட உறுப்புக்கு மட்டும் ஆகி வர்றது பொருளாகு பெயர்னு சொல்கிறாங்க. இதுக்கு முதலாகு பெயர், பொருளாகு பெயருக்கு வேறு பெயர் கேட்டிங்கன்னா முதலாகு பெயர் அப்படின்னும் சொல்வாங்க. அடுத்தது இடவாகு பெயர். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. தமிழ்நாடு என்னும் பெயர் அவ்விடத்தைச் சேர்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் இது இடவாகு பெயர் எனப்படும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கிரிக்கெட்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்போ இந்தியா வெற்றி பெற்றது, இந்தியா டீம்ல உள்ள மெம்பர்ஸ் தான் வெற்றி பெற்றிருப்பாங்க இல்லையா. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவாக இந்தியா வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான், அதாவது அந்த இடத்தை, ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா அந்த என்ன சொல்லுவோம் நம்ம, அந்த இடத்தை குறித்து நம்ம சொல்கிறதுனால அது இடவாகு பெயர். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. தமிழ்நாடு என்னும் பெயர் அவ்விடத்தைச் சேர்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் இது இடவாகு பெயர் எனப்படும். அடுத்தது காலவாகு பெயர். டிசம்பர் சூடினால், அது தமிழில் டிசம்பர் சூடினால் இருக்குது. இந்த தொடரில் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர், அதாவது டிசம்பர் அப்படிங்கிறது ஒரு மாதத்தோட பெயர் இல்லையா, அது காலப்பெயர். இது மாதத்தோட பெயர். அந்த காலத்தில் மலர டிசம்பர் மாதத்தில் பூக்கிற பூவை குறிக்கிறதுனால இது காலவாகு பெயர் ஆயிற்று. அடுத்தது சினையாகு பெயர். தலைக்கு ஒரு பழம் கொடு. இத்தொடருக்கு ஆளுக்கு ஒரு பழம் கொடு அப்படிங்கிறது பொருள். இவ்வாறு சினையின், இப்போ தலை அப்படிங்கிறது இப்போ மனிதன் அப்படின்னா ஒரு பொருள் பெயர். இப்போ அதில் உள்ள தலை, கண், காது, மூக்கு, வாய் இதெல்லாம் நம்ம தனித்தனியாக சொன்னோன்னா அது சினை பெயர், ஒரு உறுப்பின் பெயர். இந்த தொடருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கிளாஸில் என்ன பண்ணுறோம், ஆளுக்கு ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கொடு அப்படிங்கிறதுக்கு தலைக்கு ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெயரை சொல்லாமல் சொல்கிறது. அப்போ அந்த உறுப்பாகிய சினை
பெயரை சொல்லி சொல்கிறதுனால இது சினையாகு பெயர். இத்தொடருக்கு ஆளுக்கு ஒரு பழம் கொடு என்பது பொருள். இவ்வாறு சினையின் அதாவது உறுப்பின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் எனப்படும். அடுத்தது பண்பாகு பெயர். இனிப்பு தின்றான், இனிப்புங்கிறது ஒரு பண்பு இல்லையா. இனிப்பு தின்றான் இத்தொடரில் இனிப்பு என்னும் பண்பு பெயர் தின்பண்டத்தை குறிக்காமல் இது பண்பாகு பெயர் ஆயிற்று. அதாவது இப்போ நீ ஒரு அல்வா சாப்பிட்ற அப்படின்னா என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன சாப்பிட்டேங்கிறத குறிப்பாக சொல்லாமல் இனிப்பு சாப்பிட்டேன், ஸ்வீட் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நான் ஸ்வீட் சாப்பிட்டேன், ஆனால் ஸ்வீட்டில் பல வகையான ஸ்வீட்ஸ் இருக்குது, நம்ம அதை சொல்லாமல் வெறுமனே ஸ்வீட் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுதான் அந்த தின்பண்டத்தை குறிக்காமல் அந்த இனிப்பு அப்படிங்கிறத பண்பை குறித்து சொல்கிறதுனால இது பண்பாகு பெயர் ஆயிற்று. அடுத்து தொழிலாகு பெயர். பொங்கல் உண்டான் இத்தொடரில் பொங்கல் அப்படிங்கிறது பொங்குதல் அப்படிங்கிற தொழில் பெயர். அந்த தொழிலால் ஆன உணவினை இது வந்து குறிக்கிறதுனால இது தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. பொங்குதல் அப்படிங்கிற தொழிலை கொண்டு அமைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு என்ன பெயர், தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இரட்டை கிளவி. கவனிங்க, இரட்டை கிளவினா என்னது, இரட்டையாக இணைந்து வரும், பிரிச்சா பொருள் தராது, அதுதான் இரட்டை கிளவி. இப்போ பார்க்கலாம். தங்கை விறுவிறுவென நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவென சிரித்தபடி மலமலவென கொய்ய தொடங்கினாள். இத்தொடரில் உள்ள விறுவிறு, கலகல, மலமல ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவை ஒவ்வொன்றிலும் அசை சொற்கள் இரண்டு இரண்டாக இணைந்து வந்துள்ளன. அவற்றை பிரித்து பார்த்தால் பொருள் தரவில்லை. இவ்வாறு இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்களை இரட்டை கிளவி என்பர். சரியா, பிரித்தா பொருள் தராது, விறுவிறு என நடந்தான், விறு பிரித்து பாருங்க பொருள் தராது, கலகலவென சிரித்தால், கல பிரித்து பாருங்க பொருள் தராது, மலமலவென ஓடினான், மலை வந்து பொருள் தராது, தனியாக பிரிச்சிங்கன்னா பொருள் தராது. சரியா, இப்போ இரட்டை கிளவி அப்படின்னா பிரித்தல் ரெண்டு ரெண்டாக வரும், ஆனால் பிரித்தா பொருள் தராது, அதுதான் இரட்டை கிளவி. கிளவினா சொல் பதம் என்று அர்த்தம் உண்டு. அடுத்தது அடுக்கு தொடர். சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர். அமுதன் திடீரென பாம்பு 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 என்று கத்தினான். எங்கே எங்கே என்று கேட்டபடியே மற்ற சிறுவர்கள் அவனருகே ஓடி வந்தனர். இல்லை இல்லை, சும்மாதான் சொன்னேன் என்று சொல்லி சிரித்தபடியே ஓடினான் அமுதன். அவனை பிடி 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 என்று கத்திக்கொண்டே மற்றவர்கள் துரத்தினார்கள். இப்பகுதியில் சில சொற்கள் இரண்டு மூன்று நான்கு முறை இடம்பெற்றுள்ளன. இவ்வாறு அச்சம், அச்சம்னா எனது பயம், விரைவு, விரைவுன எனது வேகம், சினம் கோபம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை அடுக்கு தொடர் என்பர். அடுக்கு தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது. சரியா, இப்போ வந்து அடுக்கு தொடர்னா பிரித்தா பொருள் தரும், நான்கு முறை வரைக்கும் அடுக்கி வரும். எதன் காரணமாக வரும் அப்படின்னா வேகமாக சொல்கிறதுக்கு, ஓய் ஓடு 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 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்பாம்பு பாம்பு பாம்பு பயத்தினால கத்துவோம், ஐயோ பாம்பு 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 அப்படின்னு கத்துவோம். ஏய் அவனை பிடி 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 அப்படின்னு சொல்லுவோம் கோபத்தில், திருடனை பிடி பிடி பிடின்னு சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் வந்து அச்சம் பயம் காரணமாக, வேகம் காரணமாக, சினம் காரணமாக வரும். ஒன்று முதல் நாலு வரை அடுக்கி வரும். அடுக்கு தொடரில் ஒன்று முதல் நான்கு முறை அடுக்கி வரும். இது மூன்று காரணங்களால் வரும், அச்சம், விரைவு, சினம், இந்த மூன்று காரணங்களால் வரும். பிரித்தா பொருள் தரும். இப்போ பிடி அப்படின்னு சொன்னால் என்னது, பொருள் தருது. இல்லை இல்லை அப்படின்னு சொன்னானது, இல்லை அப்படின்னாலே பொருள் தருது. ஓடு ஓடு அப்படின்னா ஓடு பொருள் தருது. பாம்பு 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 அப்படின்னு தனியாக நீங்கள் பிரித்து பார்த்தீங்கனாலும் பொருள் தரும். இதுதான் அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் உள்ள வேறுபாடு. இப்போ ஒப்பீடு நம்ம பார்க்க போகிறோம். வேறுபாடு நம்ம பார்த்தோம், இப்போ அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ஒப்பீடு. அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியே பிரித்து பார்த்தாலும் அவற்றுக்கு பொருள் உண்டு. இரட்டை கிளவியை பிரித்தால் அது பொருள் தருவதில்லை. அடுக்கு தொடரில் ஒரே சொல் இரண்டு முதல் நான்கு முறை வரை வரும். இரட்டை கிளவில் ஒரு சொல் இரண்டு முறை மட்டுமே வரும்.
அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும், இரட்டை கிளவில் சொற்கள் இணைந்தே நிற்கும். அடுக்கு தொடர் விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருள்களின் காரணமாக வரும். இரட்டை கிளவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும். அதுதான் புரிஞ்சுதா? நன்றி.